ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேர்ந்தே வளருவோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொப்பு ஜாமான் தான். அதுவும் சொப்பு ஜாமான்னா ரொம்பவே எல்லாத்துக்கும் பிடிக்கும். அது மண்ணாலான ஒரு சொப்பு ஜாமான். வாங்க இப்போ பார்க்கலாம். இது ஒரு மண் சட்டி. இது பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு எல்லாம் செஞ்சுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். உள்ளே ஏன் இந்த கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் பழக்கிட்டு தான் உங்களுக்கு காட்டுறேன். இது பழக்கும் போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பழகினீங்கன்னா நல்லாயிருக்கும். பழக்கிட்டு அப்புறம் பயன்படுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ தான் எண்ணெய் இருக்காது, மண் சட்டியும் வந்து ரொம்ப வருஷத்துக்கு வரும். இது பார்த்திங்கன்னா இது ஒரு மண் சட்டி தான், நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க. கிரேவிலாம் செஞ்சுக்கலாம். இதுவும் ஒரு மண் சட்டி தான். இது பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரம். இது இட்லி பாத்திரம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கோவல்ல மாரியும் தெரியுது, இது மரக்கா மாரியும் பத்தா தெரியுது. ரொம்பவே நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டம்ளரு. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மண்பானை, இதில் தண்ணிலாம் வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவும் வெயில் காலுக்கு, வெயில் காலத்தில் இதில் மண்பானையில் வந்து தண்ணி வச்சு குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அடியில் வந்து ஆற்று மணல் போட்டு அப்புறம் தண்ணி வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்பவே கூலிங்காக இருக்கும். இதில் கூழ் அப்புறம் வந்து தண்ணி இதெல்லாம் வச்சு வந்து குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்பவே நல்லா கூலிங்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து தண்ணி வச்சுக்கிற ஒரு பானை தான். இதுவும் ஒரு பானை தான், தண்ணி வச்சுக்கலாம். இது குடம் மாரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜக்கு, தண்ணி வச்சுக்கலாம். கைப்பிடியோட கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாத்திரம், நெல் எல்லாம் வச்சுக்கலாம், உப்பு எல்லாம் வச்சுப்பாங்க கிராமத்தில். கைப்பிடியோடு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாத்திரம், நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க. உள்ளே ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
நான் பழக்கிட்டு தான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். பாருங்க, ரெண்டு கைப்பிடியோடு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடியோடு கொடுத்துருக்காங்க. நல்லா அகலமாக இருக்குது. இது ஏன் பின்னாடி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவே நான் பழக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். டேமேஜ் எதாக இருந்தால் தெரியும், டேமேஜ் எதுவும் இல்லை. இது வந்து இது சாதம் பானை, இதில் சாதம் செஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது காஃபி மக்கு. இது பார்த்தீங்கன்னா இது காஃபி மக்கு, நல்லா திடமாக இருக்குது. எங் ஒரு கை அளவு இருக்குது பாருங்களேன், நீங்களே பாருங்கள், நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இதாக இருக்குன்னு. இது வந்து கைப்பிடி கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு, நல்லா அகலமாக இருக்குது உள்ள. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுப்பு. இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த கலரில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்காதீங்க. இது ஏன்னா வந்து நான் பழக்கி பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக எரியுது. ஒரு உண்மையான மண் அடுப்பு எப்படி எரியுமோ அதேமாரி நல்லா சூப்பராக எரியுது, ரொம்ப அழகாக இருக்குது அடுப்பு. இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஜாமாவுக்குமே நல்லா வந்து செட் ஆகுது மேலே வைக்கிறதுக்கு. இதில் வச்சு சமைச்சா ரொம்பவே நல்லா அழகாக வந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வாணல், ரெண்டு கைப்பிடி கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்குன்னு ஏன் பார்த்தீங்கன்னா நான் வந்து பழக்கி பார்த்தேன், ரொம்பவே நல்லாயிருக்கு, எண்ணெய் இழுக்காமல் இருக்குது. பழக்கிட்டு நம்ம வந்து பயன்படுத்தினா எண்ணெய் இழுக்க மாட்டேங்குது, நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து ரெண்டு மண் சட்டி ஊற்றிருக்காங்க பாருங்கள், நல்லா திடமாக இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது சொல்லப்போனால். இதுவும் ஒரு மண் சட்டி, இப்போ காட்டின மாரி தான், ரெண்டும் ஒரு அளவு தான், ஒரே அளவு இல்லை, ரெண்டு இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது. இது வந்து முன்ன பார்த்த சட்டியோட கொஞ்சம் சின்ன சைஸு. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா திடமாக நல்லா அழுத்தமாக நல்லா இருக்குது, ரொம்ப சொல்லப்போனால் வெயிட்டாக இருக்குது பாருங்கள். இந்த சட்டியை பாருங்கள், இப்போ பார்த்திங்கள, அதுவும் இதுவும் ஒரே சைஸ் தான் பாருங்கள், நல்லா அழுத்தமாக இருக்குது, ரொம்பவே வெயிட்டாக இருக்குது. இந்த ரெண்டு சட்டி பார்த்தீங்கன்னா ஒரே அளவு, இந்த ரெண்டு சட்டி பார்த்தீங்கன்னா ஒரே அளவு உள்ள கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது தோசைக்கல், ரெண்டு கைப்பிடியோடு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி இருக்குன்னா நான் பழக்கி பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக தோசை வருது, நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தட்டு கொடுத்துருக்காங்க.
ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து பொருந்துது. இது ஒரு தட்டு. அடுத்த தட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழியாக இருக்குது. இதுவுமே நான் பழக்கி பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுவும் நல்லாயிருக்கு மூடுறதுக்கு. மூடி எல்லாத்துக்குமே பொருந்துது. இது பாருங்கள், இது சாதம் வடிக்கிற தட்டு, வடித்தட்டு. நல்லாயிருக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கு. இது பாருங்கள் பொருத்தமாக இருக்குது, நல்லாவே அளவும் கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த சொப்பு ஜாமா பிடிச்சிருந்தாலும், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன வீடியோவில் வந்து நான் ஒரு ஜிம்கா விலாக் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவில் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மண் ஜாமா பிடிச்சிருந்தாலும் சொப்பு ஜாமா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.